வணக்கம் காலிஸ்தான் தீவிரவாதியான குர்பத்வந்த் சிங் பன்னுன் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளிப்படுத்தி உள்ளான் என்ற செய்தி ஊடகங்களில் நிறைந்துள்ளது அந்த செய்தியின்படி தேர்தல் நிதி என்ற பெயரில் காலிஸ்தானி அமைப்புகள் ஆம் ஆத்மி கட்சிக்கு பதினாறு மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் கொடுத்ததாக காலிஸ்தானி தீவிரவாதியான பன்னுன் கூறியுள்ளார் டெல்லியில் ஆட்சி அமைத்து ஐந்து மணி நேரங்களுக்குள் காலிஸ்தானி தீவிரவாதியான புரொஃபசர் தேவேந்திரபால் சிங்கை விடுவிப்போம் என்று உறுதி கூறியதால் கெஜ்ரிவாலுக்கு அவ்வளவு பணம் கொடுத்ததாகவும் அத்தகைய ஒரு உறுதிமொழியை கெஜ்ரிவால் நல்கியுள்ளதாகவும் கூறியுள்ளான் குர்பத்வந்த் சிங் பன்னூல் டெல்லி முதலமைச்சராக உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் இரண்டாயிரத்து பதினான்கில் நியூயார்க்கில் காலிஸ்தான் ஆதரவாளர்களை சந்தித்ததாக கூறும் ஒரு காணொலியையும் வெளியிட்டுள்ளான் பன்னூல் நேர்மையான இந்திய இந்துக்கள் என்று சுயம் கூறிக்கொள்ளும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவரது கூட்டாளிகளும் உண்மையான இந்திய இந்துக்களை விட ஆபத்தானவர்கள் என்று கூறியுள்ளான் பண்ணுன் பதினான்கில் முதலமைச்சர் பதவி இல்லாமல் இருந்த நேரத்தில் அமெரிக்காவிற்கு வந்திருந்த கெஜ்ரிவால் அரசு அமைத்து ஐந்து மணி நேரத்திற்குள் தேவேந்திரபால் சிங் புல்லரை விடுவிப்பதாக காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு உறுதியளித்தார் அவரை நம்ப வேண்டாம் என்று நாங்கள் அவர்களிடம் கூறினோம் ஆனால் அவர்கள் என்று அதை கேட்டிருக்கவில்லை இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அதிகாரத்தை அடைந்து ஒன்பது ஆண்டுகள் கடந்துள்ளன இரண்டாயிரத்து பதினான்கு முதல் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைப்பதற்காக காலிஸ்தான் அமைப்புகள் பதினாறு மில்லியன் அமெரிக்க டாலர் வரை நிதி அளித்துள்ளதாக குற்றம் காலிஸ்தானிகளின் நிதியை பயன்படுத்தி உள்ளது என்றும் அவன் கட்சிக்கு பெருமளவில் நிதி உதவியும் ஆதரவும் அளித்துள்ளதாக கூறியுள்ள குர்பத்வந்த் சிங் ஆம் கட்சிக்கு எதிராக முன்பே எதிர்கட்சிகள் இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தன ஆனால் ஒரு காலிஸ்தான் பயங்கரவாதியே உள்ளது இது முதல் முறையாக இதில் எந்த அளவு உண்மை உள்ளது என்பது நமக்கு தெரியாது குற்றச்சாட்டு இப்போது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக விசாரணை நடந்து வரும் நிலையில் குற்றச்சாட்டை பன்னூன் ஒரு இந்திய விரோத பயங்கரவாதியாவான் இந்தியாவை உடைத்து ஒரு புதிய நாட்டை உருவாக்க வேண்டும் என்று கூறும் காலிஸ்தான் பயங்கரவாதியாவான் அவன் அப்படிப்பட்ட ஒருவனது வார்த்தைகள் எந்த அளவு நம்பகமானவை என்பது தெரியாது ஆனாலும் அவன் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் மிகவும் தீவிரமானவை அது குறித்து விசாரணை நடத்த வேண்டியது அவசியமாகும் ஒருவேளை ஆம் ஆத்மி கட்சி அவ்வாறு ஏதேனும் பணம் பெற்றிருந்தால் அது மிக மோசமான தேச விரோத செயல் என்பதில் மாற்று கருத்தில் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பதை விசாரிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை அதே நேரம் இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்றால் அதை வெளிக்கொண்டு வர வேண்டியதும் அவசியமாகும் ஒரு பயங்கரவாதியின் குற்றச்சாட்டின் பெயரில் ஒரு அரசியல் கட்சியையும் அதன் தலைவரையும் குற்றவாளிகளாக பார்ப்பது சரியல்ல ஒருவேளை அவர்கள் அந்த தவறை செய்திருந்தால் இந்த நாட்டின் சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர்கள்தான் என்பதில் மாற்று கருத்தில்லை